ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிட்டோபி சேனல். என்னடா அது வெளியில் இருமோ திடீர்னு ஆக்சிடென்ட் போட்டிருக்க அப்படின்னு வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் பார்த்திங்கன்னா நடந்துருச்சு. ஒரு பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா வந்து எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ என்னடா அவன் எடுத்தோன்னே எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு யோசிக்காதீங்க, எனக்கு வேறு டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து நடுவில் கொஞ்சம் சேனல் கூட சேல்னு போட்டிருந்தேன். எல்லோரும் ஏன் ப்ரோ சேனல் சேல் பண்ணுறீங்க, போகாதீங்க போகாதீங்கன்னு நீங்கள் எல்லோரும் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா சேனல் சேல் பண்ணுறதே விட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறமும் கேமை விளாண்டு கேமுக்கு காசு போட்டு அதை வந்து விளாடி அதை வந்து மக்களுக்கு கொண்டுட்டு போய் அதன் மூலயமா அவங்க பசங்க கெட்டணும் அப்படின்றது வந்து எனக்கு ஆசையே கிடையாது. ஸோ என்னால் நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நான் வந்து இதுக்கப்புறம் கேம் விளாட போகிறதில்ல. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இதுக்கப்புறமும் வந்து கேம் விளாட போகிறீங்களா இல்லை கண்டினியூ பண்ண போகிறீங்களா இல்லை ஸ்டாப் பண்ண போகிறீங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ எனக்கு கேமை விட்டு போகணுன்றது தான் வந்து வழியாக தெரியுது. ஏன்னா நான் வந்து இந்த ஐடியை வந்து சேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ இன்னொன்று என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்குள்ளே வரவே ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்ப முடியல. முன்னாடி ஒன்று பேசுகிறாங்க, பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க, அதெல்லாம் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வீடியோ வந்து வருமா வராதா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அப்படி வரணும்னு நினச்சிங்கன்னா வந்து வேறு யார் ஐடியாவது வாங்கி வச்சு உங்களுக்காக வேணாலும் போடுவேனே தவிர, நான் வந்து இதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வருவேனான்றது வந்து ரொம்பவே டவுட்டான விஷயந்தான். ஸோ எல்லோரும் போகிற ஃப்ரீ ஃபயரை விட்டு போகிறாங்க, சரி நானும் போகிறேன் அப்படின்ற மாதிரி என்னோடய காரணம் கிடையாது. ஸோ மணி அர்ஜென்ட் கொஞ்சமே அதிகமாகவே தேவைப்படுது. ஸோ இந்த டைமில் வந்து நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதான் என்னோடய ஆசை. ஏன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் கூட பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஓன் செலவில் தான் நம்ம படிச்சிட்ருக்கோம், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரீசெண்டாக என்னோடய பைக்கு பார்த்திங்கன்னா என்னோடய குயினையும் பார்த்திங்கன்னா சேல் பண்ணிட்டேன். ஸோ வீட்டுக்கு எனக்கே தெரியாமல் பார்த்திங்கன்னா திடீர்னு எனக்கே தெரியாமல் காலேஜுக்கு போயிட்டு வர நேரத்தில் திடீர்னு எனக்கே தெரியாமல் பார்த்திங்கன்னா விற்றுட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா பைக்கு திடீர்னு இல்லை, எதுவுமே வந்து நான் எதிர்பார்க்குறது எதுவுமே வந்து நடக்கக்கூடாது அப்படின்றது வந்து இருக்கா இல்லை என்ன அப்படின்றது எனக்கு சீரியஸாக தெரியல. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஐடி பார்த்தீங்கன்னா சேலு. ஸோ என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அது அப்படியே வீடியோவாக காட்டிடலான்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணேன். ஸோ எனக்கு என்னடா அது ஆக்சிடென்ட்னு போட்டிருக்கியே ஃபேக்காக போடுறியே அப்படின்றத வந்து நீ நினைக்க வேண்டாம். எனக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை தான் அதை ஒரு ஆக்சிடெண்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ ஆக்சிடென்ட்னா என்ன, எதிர்பாராத விதத்தில் நம்மளுக்கு ஒன்று நடக்கிறது தான் ஆக்சிடெண்ட்டு. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டை அந்த இன்சிடெண்ட்டை தான் ஆக்சிடென்ட்னு நான் வந்து வெளியே போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த ஐடி வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து நான் என்னோட கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் டேரெக்டாக எனக்கே மெசேஜ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து அர்ஜென்ட்னால கொஞ்சம் விலை கம்மியாக கூட நான் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லோரும் டைம் பாஸ் பண்ணாமல் எனக்கு வந்து கொஞ்சம் என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வீடியோ வேணுமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிவிட்டு. ஸோ நான் விலாகுக்குள்ளே மொத்தமாகவே வந்து ஃபுல் வீடியோஸை வந்து இந்த சேனலில் போடலாம் அப்படின்ற பிளான்லேயும் நான் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ ஃபுல்லாத்தையும் இந்த சேனலில் போடலாமா, எல்லோரும் பார்ப்பீங்களா அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸான உங்கள் சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. கேம்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இன்வைட் பண்ணும்போது எனக்கு விளையாடவே தோண மாட்டேது. நானும் உள்ளே போயிட்டு ப்ரோ சாரி ப்ரோ எனக்கு வந்து விளையாடவே தோண மாட்டேது, ஸோ வந்து சேனல் வந்து சேல் பண்ணலான்ட்டு இருந்தேன் அதுவும் முடியல, இப்போ வீடியோ போடுறது வந்து நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன், ஸோ ஐடி சேல் பண்ணப்புறம் ப்ரோ மன்னிச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கலெக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் இதை ஷேர் பண்ணி விட்டு என்னோடய இந்த இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். என்னடா நீ இப்போ ஃப்ரீ ஃபயரை விட்டு திருப்பி வரவே மாட்டியா அப்படின்றது வந்து நிறைய பேரோட கேள்வி இப்போ வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நான் தான் சொல்லிட்டேனே ஃப்ரீ ஃபயருக்கு வரணும்னு நினச்சேனா நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ அதுவும் இல்லாமல் உங்கள் எல்லோரும் ஃப்ரீ ஃபயரில் பார்க்கணுன்றது தான் எனக்கும் ஆசையாக இருக்குது. ஸோ விலாகும் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குன்ற மாதிரி தோணுது. ஏன்னா உங்கள் கூட டேரெக்டாகவே நான் பேசுகிற மாதிரி இல்லை உங்கள் ஊருக்கு நான் கூடிய சீக்கிரம் வந்து உங்களையும் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணலான்றதை நீங்களே சொல்லிடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு எப்படியாவது இந்த ஐடியை சேல் பண்ணுறதுக்கு மட்டும் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் கிடோபி வந்து கண்டிப்பாக உங்கள் கூட தான் இருப்பேன். ஸோ உங்களால் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்றதை வந்து நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளை பற்றி. ஸோ அண்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் கிடோபி, லவ் யூ ஆல் கைஸ், மிஸ் யூ ஆல், டேக் கேர், நல்ல படிங்க, எக்ஸாம் முடிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெறித்தனமாக வந்து ஒரு கம்பேக் கொடுப்போமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து எனக்கு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ தட்டி விடு செதற விடுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் கிடோபி, பாய் பாய் கைஸ்.